பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரமதா ஒப்பனே. இந்த கருவையான கர்த்தாவை காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பெரியமார்களே, எடுக்கலாம் சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிருப்பீராக. பிரியமானவர்களே, நாமே அவரது கரத்தின் கிரியைகளாக இருப்பதால் நமக்கு தேவையான யாவற்றையும் கர்த்தரிடமிருந்துதானே நாம் பெற வேண்டும். இதுதானே நியாயம். அது மட்டுமல்ல, நமது வாழ்நாட்களின் திட்டமும் அவரிடத்தில் இருக்கிறதினாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணியுள்ளாரோ அதன்படி யாவையும் நமக்காக செய்து முடிப்பது நிச்சயமே. ஏனெனில் அவரது கிருபை எந்நாளும் உள்ளது என்று அவர் வாக்களித்திருக்கிறாரே. ஆகவே சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தர் ஊழியத்தின் பாதையிலே சொன்ன ஒரு காரியத்தை எவ்விதமாக ஆச்சரியவிதமாக செய்து முடித்தார் என்பதை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிதான கிருபையினாலே தெலுங்கு மொழி பேசுகிற ஜனங்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்த பிற்பாடு சில இடங்களிலே தெலுங்கு பேசுகிற ஜனங்கள், அதாவது ஆந்திர மாநிலத்தின் சில இடங்களிலே கர்த்தர் என்னை கொண்டு சென்று ஊழியங்களை செய்ய கர்த்தாமே உதவி செய்து வந்தார். தேவனுடைய கிருபையினாலே இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்த வேளையிலே எனக்குள்ளாக உபவாச வேளைகளிலே சில காரியங்களை கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அதாவது உன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே வெளிவருகிற அநேக காரியங்கள் இந்த தெலுங்கு மொழியிலும் வெளிவரும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் போய் எங்கெல்லாம் செய்தி கொடுத்தேனோ அங்கெல்லாம் தெலுங்குல டிரான்ஸ்லேஷன் நடக்கும். இதுதான் நான் கண்ட காரியங்கள். இது இல்லாம ஊழியத்தின் பாதையிலே உன் மூலமாய் வெளிவருகிற காரியங்கள் எல்லாம் கூட தெலுங்கு மொழியிலே வெளிவரும் என்று சொன்ன போது அது என்ன காரியம் என்று எனக்கு புரியாமல் அந்தமித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இன்றைக்கு பாருங்க, நமக்கு வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. எனவே அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யும்படி நினைத்திருக்கிற கிரியைகளை கூட நெகிழவிடாமல் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்றுதானே வேதம் சொல்கிறது. அந்த நாட்களிலே நான் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்த விட தேவருடைய கிருபையினாலே என்னுடைய சாட்சிகள் அதாவது இன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த சாட்சிகளிலே ஒரு சில சாட்சிகள் அடங்கிய ஒரு புத்தகம் இயேசு போதுமே என்ற தலைப்பிலே வெளிவந்து அநேக இடங்களிலே பலத்த கிரிகளை கர்த்தர் இந்த சாட்சிகளின் மூலமாய் செய்ய ஆரம்பித்தார். இப்படி இருந்த வேளையில எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன சந்தேகம் எனக்குள்ள, ஒருவேளை இந்த புத்தகம் கூட ஒருவேளை தெலுங்குல வெளியிடப்படுமா? அப்படியானால் யாரை பிடிக்கிறது, யாரை பிடிச்சு செய்யணும் என்று. ஆனால் நான் எதையும் பலத்திலே செய்யாத ஒரு ஊழியக்காரனா இன்றைய வரையில இருக்க
இருக்கிறதுனாலே பெருமனே நான் இதற்காக உபவாச விடைகளை ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த விடையிலே ஒரு நாள் ஒரு சகோதர குடும்பம் என்னை காண வந்திருந்தார்கள். மானாம்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து இங்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம்தான், மதுராந்தகம் தள்ளி இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து ஒரு தெலுங்கு குடும்பத்தார், அவங்க தெலுங்குன்னு எனக்கு தெரியாது. அந்த சகோதரர் பெயர் ஆரோக்கியராஜ், அந்த அவருடைய மனைவி பெயர் நிர்மலா. ரெண்டு பேரும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் எம்ஏ, அதாவது அவருடைய கணவனார் வந்து தமிழ் எம்ஏ, அந்த சகோதரி அவருடைய மனைவி வந்து அவங்க தெலுங்கு எம்ஏ, ஹைதராபாத்ல தெலுங்கு படிச்சு அவங்க டீச்சரா ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னை காண வந்திருந்தப்ப எனக்கு இவங்க தெலுங்கு தெரியாதனால நல்லா தமிழ் பேசினாங்க. அதனால அவங்களோட நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஒரு சில சூனிய கிரிகளை கத்தர் வெளிப்படுத்தி அந்த நாளிலே அதை அழித்து கத்தர் ஒரு பூரணமான விடுதலை கத்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவங்க அன்றைக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையிலே ஏற்கனவே நடந்த காரியங்களா இருந்ததினாலே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பூரண விடுதலையோடு இங்கிருந்து போன போது என்ன ஒரு பாவம், அவர் வந்து அந்த பிரதர் அந்த ஆரோக்கியராஜ் என்ன பார்த்து கேட்டார், பாஸ்டர் நீங்க ஏதாவது புக் வெளியிட்டு இருக்கீங்களா அப்படின்னாரு. நீங்க நிறைய சாட்சி கொடுக்குறீங்களா? நான் சொன்னேன், இல்லை பிரதர், இப்போ நான் உங்க கூட பேசிக்கொண்டிருந்த இந்த சாட்சிகளிலேயே ஒரு 50-60 சாட்சிகளை கோர்த்து நான் தமிழை நான் எழுதி வெளியிட்டிருக்கேன், இயேசு போதுமே என்ற பெயரில் வெளியிட்டிருக்கேன். எத்தனை வால்யூம் வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. 2 வால்யூம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு அவங்க எடுத்துட்டு போனாங்க. நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு நானும் புத்தகத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். போய் கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு எனக்கு அங்கிருந்து ஒரு போன் வந்தது. அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு நல்ல அபிஷேகம் கிடைச்சது பாஸ்டர், அதனால எங்களுக்கு ஒரு ஆசை. நானும் வந்து தமிழ் எம்ஏ முடிச்சிருக்கிறேன், என் மனைவி தெலுங்கு எம்ஏ, அதனால நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி இதை நாங்கள் வெளியிடலாமா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா ஆண்டவர் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு காரியமா என்று தேவசமத்தை நான் அது கத்தருக்கு நன்றி சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே இயேசு சாலுனு என்ற பெயரிலே என்னுடைய தமிழ் இயேசு போதுமை புத்தகங்கள் தெலுங்கிலே மொழிபெயர்க்கப்பட்டு அவங்களே அவங்க சொந்த செலவிலே அதை அவங்க என்ன பண்ணாங்க, வெளியிட்டு தேவனுடைய கிருபையினாலே பிரிண்ட் பண்ணி ஒரு 2000 புத்தகங்களை கொண்டு வந்து எனக்கு கொடுக்க கத்தர் கிருபை செய்தார். இன்றைய வரையிலும் இந்த புத்தகம் நான் போகிற எல்லா அந்தர மாநிலங்களிலும் கத்தருடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சி புத்தகமாக அது வெளியே போய் கொண்டிருக்கிறது. கத்தர் தாமே இப்படியாய் பலத்த கிரியைகளை இன்றைக்கு நாம் வாசித்த பிரகாரமாய் நமக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று கத்தர் சொல்லுவாரே ஆனால் அது கத்தர் சொன்ன காரியமாய் இருக்குமே ஆனால் அதை நிச்சயமாய் செய்து முடிக்க அவருடைய கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாமல் அவருடைய கிருபை நிமித்தமாய் அதை நமக்கு செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்வதாக சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே நம்பி ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பலத்த கிரியைகளை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, அப்போ உங்கள் கரத்தின் கிரிகளை நிகழ்விடாதிருப்பீராக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எங்களுக்காக யாவையும் எங்கள் மேல் வைத்த கிருபை நிமித்தமாய் நீர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கத்தர் சுத்தம் பண்ணல் நாளை தினத்திலே உங்களை சந்திக்க கத்தர் கிருபை செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.